ராஜ் இயக்கத்தில் லியோ படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆனது. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தோட இரண்டாம் பாதி தான் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுவரை லோகேஷ் இயக்கத்தில் வெளியான படங்களிலே முதன்முறையான விமர்சனங்களை பெற்றது நம்ம விஜய் நடித்த லியோ படம் மட்டும்தான். இயக்குனர் லோகேஷ் இந்த விமர்சனங்களை ரொம்பவும் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டிருந்தார். மேலும் தன்னுடைய அடுத்த படத்தின் வேலைகளில் முழுமையாக இறங்க போவதாகவும் சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ். மற்ற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு படம் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றால் ரசிகர்களோட ட்ரோல் செய்வாங்க, ஆனால் லோகேஷ் மட்டுமே ரசிகர்களின் ஆதரவை பெற்றிருக்காரு. லியோ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தலைவர் 171 படத்தோட மிக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் அதீதமாக எதிரி போயிடுச்சு. இதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கூட்டணி தான். தற்போது ரியோ ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மறந்துவிட்டு அத்தனை பேரும் லோகேஷோட அடுத்த படத்தின் மீது கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் கூட பார்த்தீங்கன்னா லியோ ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் ரஜினி படத்தை பற்றி தான் அதிகம் பேசியிருந்தார். ரஜினியோட படப்பிடிப்பு வரும் மார்ச் மாதம் தொடங்க இருக்கு. முதற்கட்ட படப்பிடிப்புகள் எல்லாம் முழுக்க முழுக்க சென்னையில் தான் நடைபெற இருக்கு. இரண்டு ஷெட்யூல்கள் மட்டும் வெளிநாட்டில் எடுக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தில் அதிகமாக VFX தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தியிருக்காங்களாம். அதே போன்று ஐமேக்ஸ் கேமராவை தான் இந்த படத்தில் உபயோகிக்க போகிறாராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை ஹிஸ்ட்ரி ஆஃப் த லயன்ஸ் இந்த ஆங்கில படத்தின் தகவலாக தான் எடுத்திருந்தார். தற்போது தலைவர் 171 படம் ஆங்கில படத்தின் தகவலாக தான் வர இருக்கு. கடந்த 2019 ஆண்டு வெளியான ஐரிஷ் மேன் என்னும் ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு நம்ம லோகேஷ். இதுவும் அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் படம் தான். தலைவர் 171 படத்தின் ரிலீஸ் தேதியை முன்னரே ஃபிக்ஸ் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு லோகேஷ் தயாரிப்பு நிறுவனத்தை கேட்டுக்கொண்டிருக்காரு. ரிலீஸ் தேதியை குறித்து விட்டு அந்த மன அழுத்தத்தில் வேலை செய்வது தனக்கு சரி வராது என்பது இப்போ வந்து கரெக்டாக முடிவெடுத்திருக்காரு நம்ம லோகேஷ். இதனால் இந்த படத்தோட ஒட்டுமொத்த வேலைகளும் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் சொல்லிட்டு திட்டவட்டமாக நம்ம லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். லியோ படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்டை குறிச்சது தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட தோல்விக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு லோகேஷ் பார்க்குறாராம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்ச காலகட்டத்திலே அந்த படத்தை எடுத்து முடிக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருந்தது எனவும், அதனால தான் செகண்ட் ஹாஃப் வந்து சரியாக வரலை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எடுத்துட்டோம், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த குறுகிய இடைவேளையில் எடுக்க முடியாததுனால தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. நெகட்டிவ் விமர்சனங்கள் எவ்வளோ வந்தாலும் அடுத்த படத்துக்கு நம்ம லோகேஷ் வந்து டீயாக ரெடி ஆகிட்டாரு, ஃபேன்ஸும் ரெடியாக சொல்லிட்டாரு. நீங்கள் தலைவர் 171 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மக்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.